வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. நமது வெளிச்சம் தொலைக்காட்சியில் இன்று பிற்பகல் என் உயிரின் உயிரான நேரலை நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் தமது பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பொங்கல் திருவிழாவில் மீண்டும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயத்தை பாதுகாக்கவும் நமது அடிப்படை வாழ்வாதாரமாக இருக்கிற இந்த நிலத்தை பன்னாட்டு நிறுவனங்களின் ஆக்கிரமிப்புகளில் இருந்து பாதுகாக்கவும் பொங்கல் பெருநாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திட்டமிட்டபடி வரும் 23ஆம் தேதி திருச்சியில் தேசம் காப்போம் மாநாடு நடைபெறும் என்றும் அவர் கூறினார். மேலும் சனாதனத்தை எதிர்க்கும் ஜனநாயக சக்திகள் அனைவரும் இம்மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்றும், தேசம் காப்போம் மாநாடு வரலாற்று திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். சனாதனத்தை வீழ்த்த, ஜனநாயகத்தை காக்க தேசம் காப்போம் மாநாட்டில் நாம் வரலாறு படைப்போம். யார் யாரெல்லாம் நமக்கு தோழமை சக்திகளோ அவ்வளவு பேருக்கும் நீங்கள் அழைப்பு விடுக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய சக்திகள் அனைவரும், ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த மாநாட்டுக்கு வந்து சேர வேண்டும். ஜனவரி 23ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் பொன்மலை பகுதியில் ஜி கார்னர் என்று சொல்லப்படக்கூடிய ரயில்வே துறைக்கு சொந்தமான நிலத்தில் ஒரு மாபெரும் வரலாற்று திருப்புமுனை மாநாடு நடைபெறவுள்ளது. அந்த மாநாட்டில் அனைவரும் சந்திப்போம். சனாதனம் ஒழிப்போம், ஜனநாயகம் காப்போம், சனாதனத்தை வேரறுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம். சனாதன ஒழிப்பின் மூலமே ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும். இந்த அடிப்படை அரசியலை புரிந்து கொள்வோம். இந்த நாட்டை காப்பாற்ற விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரும் பொறுப்புணர்வு இருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் திருச்சிராப்பள்ளியில் நடைபெறவுள்ள தேசம் காப்போம் மாநாடு. எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளே, 23ஆம் தேதி திருச்சியிலே நடைபெறவிருப்பது சிறுத்தைகளின் மாநாடு என்று மட்டும் நீங்கள் அமைதியாக இருந்து விட வேண்டாம். சனாதன கோட்பாட்டுக்கு எதிராக நாம் நடத்துகிற மாபெரும் ஒரு சமர், ஒரு யுத்தம், ஒரு போராட்டம். ஆகவே அந்த சனாதனத்தை வீழ்த்துவதற்கான ஒரு களமாக விடுதலை சிறுத்தைகளின் மாநாட்டை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள அனைவரும் இந்த மாநாட்டுக்கு மிகப்பெரும் அளவில் அணிதிரண்டு வர வேண்டும். இந்த மாநாடு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த, சிறப்பு வாய்ந்த, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடு. ஒட்டுமொத்த தேசமே நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் என்ன தீர்மானம் நிறைவேற்றப் போகிறோம் என்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள்.